கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயுவின் செய்தி 25 அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். இன்றைய செய்தி பகுதியிலே 10 கன்னியர்களுடைய ஓமையை பார்க்கின்றோம். 10 தோழியர்களுடைய ஓமையை நாம் பார்க்கின்றோம். அங்கே 2 வகையான மனநிலை உடையவர்களை நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 1 ஆயத்தமாய் இருந்தவர்கள், 2 ஆயத்தமில்லாமல் இருந்தவர்கள். எனவே அந்த தருணம் வருகின்ற பொழுது ஆயத்தமாய் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, ஆயத்தமில்லாமல் இருந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இது பெரிய ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது. ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகின்ற செய்தி என்பது, நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஏன் தயாராக இருக்க வேண்டும்? அழகை நம்மை சோதிக்க காத்திருக்கின்றது, நம்முடைய வழியை அழகை மாற்றி அமைக்கின்றது, நம்முடைய செயல்பாடுகள் அழகையின் செயல்பாடுகளாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எப்போதும் போருக்கு தயாராக இருங்கள், அழகைக்கு எதிரான போருக்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதே நேரத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும், நாம் அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு இயற்கையினுடைய சூழ்நிலை நமக்கு சிந்தித்தாலே தெரியும், நன்மையும் தீமையும் நிச்சயமாக உண்டு. ஈக்களை பார்க்கின்றோம், நோய்களை கொண்டு வருகின்ற ஈக்கள் உண்டு, நல்ல தேனை தருகின்ற தேனீக்கள் உண்டு. அதே போலவே சாதாரண கற்கள் உண்டு, நல்ல செறிவூட்டப்பட்ட வைரக்கற்களும் நமக்கு உண்டு. எல்லாம் இந்த இயற்கை. ஆனால் ஒரு வைரம் என்பது ஒரு சாதாரண ஒரு கரியை போன்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அதை செறிவூட்டி ஊட்டி அதை பட்டை தீட்ட தீட்ட அது வைரமாக மாறுகின்றது. எனவே இந்த விழிப்பாக இருப்பதும் நம்முடைய குறைகளை கண்டு உணர்ந்து, குறைகளை புரிந்து கொண்டு, அந்த குறைகளிலிருந்து நாம் நிறையை நோக்கி செல்வதுதான் உண்மையான ஒரு விழிப்பாயிருத்தல். எனவே இந்த 5 நபர்கள் தயாராக இருந்தார்கள், 5 நபர்கள் தயாரிப்பு இல்லாமல் இருந்தார்கள். எனவே அந்த மணவாளன் வருகின்ற பொழுது அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஐயோ, எங்களுக்கு அந்த திருமண மண்டபத்திற்குள் செல்ல முடியவில்லையே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆனால் நிலைமை இடராக இருந்தது, இடரலாக மாறிவிட்டது. எனவே ஒரு கல் எப்போது சிற்பமாகின்றது என்று பார்த்தால், அந்த கல் எப்போது தன்னை மாற்றத்திற்கு விட்டு கொடுக்கிறதோ, அதாவது அந்த கலைஞனுக்கு, அந்த சிற்ப கலைஞனிடம் அந்த கல் தன்னை கை முழுவதுமாக கையளிக்கின்ற போது அந்த கல் சிற்பமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கல் ஒருவேளை நான் வேலை செய்வதற்கு என்னை நான் தரமாட்டேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த கல்லானது ஒரு சிற்பமாக மாறிவிட முடியாது. எனவே எப்போதும் நாம் தயாராக இருப்போம். ஒரு திருடன் எப்போது வருவான் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை எப்படி தெரிந்திருந்தால் அந்த திருடன் வருகின்ற நேரத்தை நினைவு கூர்ந்து தயாராக விழிப்பாக இருக்க முடியும். ஆனால் திருடன் என்பவன் எப்போது வேண்டுமானாலும் அவன் வரலாம். பாவமும் நம்மிடம் வருவது எப்போது வேண்டுமானாலும். நம்முடைய இயலாத நேரத்தை அழகை பார்த்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய பலவீனத்தை அழகை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே எப்போது உழை நுழையலாம் என்று அழகை பார்க்கின்ற வேளையிலே நாம் ஜபத்துடன் தயாரிப்போடு இருப்போம், ஜப வீரர்களாக இருப்போம். புலவர்களை நமக்கு எடுத்துக்காட்டாக கொள்ள முடியும். அவர்கள் எப்போதும் இயேசுக்காக தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய இறப்பை பார்க்கின்ற பொழுது, அந்த அவர்கள் கொல்லப்பட்ட விதத்தை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எப்படி இயேசுவை அன்பு செய்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் இயேசுவோடு பற்று கொண்டிருந்தார்கள், விவிலியத்தை எப்படி அவர்கள் அன்பு செய்தார்கள் என்பது நமக்கு உணர முடிகின்றது. அதே போலவே அழகை வேறொரு தந்திரத்தை கையாளுகின்றது, நன்மையை செய்வதற்கு தாமதப்படுத்த வைக்கின்றது. ஏன் இப்போது நன்மை செய்ய வேண்டும், பிறகு செய்யலாமே என்ற ஒரு மெத்தன போக்கை நம்முடைய உள்ளத்தில் அழகை விதைக்கின்றது. கண்டிப்பாக இது பெரிய ஒரு சவால். அதாவது ஒரு நபரை அழகை நேரடியாக சோதித்தால் ஒருவேளை அழகை வெற்றி பெற முடியாமல் போகலாம். எனவே தந்திரங்களை உபயோகித்து மனிதனுடைய பலவீனங்களை உணர்ந்து அந்த பலவீனத்தின் வழியாக அழகை செயல்படுகின்றது. ஆசைகளை மனிதனுடைய உள்ளத்திலே விதைத்து, அல்லது அந்த ஆசைகளை
மனிதன் எப்போது வேண்டுமானாலும் அதில் மயங்குவான் என்ற ஒரு நிலையை எதிர்பார்த்து அழக இருக்கின்றது. எனவே அந்த பிறகு பார்த்து கொள்ளலாம், நன்மைகளை பிறகு செய்யலாம், நாளை செய்யலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு நிலை பெரிய ஒரு பாவத்தினுடைய ஒரு தொடக்கம். உதாரணமாக அன்னை மரியாளிடம் மானதர் பேசினார், நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய், தூய் ஆவியால் இது நிகழும் என்று சொன்னபோது மரியாள் என்னால் முடியாது என்று சொல்லியிருந்தால் அல்லது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தால் மீட்பர் அங்கே அந்த தாயினுடைய அன்னை மரியாளுடைய வயிற்றிலே பிறந்திருக்க முடியாது. மாறாக இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, நான் எதற்கும் தயார் என்று சொன்னபோது அங்கே மீட்பர் இந்த உலகத்திற்கு உதைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் நிச்சயமாக நாம் கேட்டு அதை விழிப்பாக தயாராக இருக்க வேண்டும். உதாரணமாக புனித பவுலடியாரை நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் எப்போதும் அவர் சோர்ந்திருப்பதை நமக்கு பார்க்க முடியாது, எப்போதுமே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்லுகின்றார், தன்னுடைய தூதரை பயணங்களிலே அவப்பட்ட இன்னல்களை எல்லாம் அவர் எடுத்துரைக்கின்றார். நான் அடிகள் பட்டேன், வேதனைப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், கொடுமைப்படுத்தப்பட்டேன், சாகின்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அவர் எதற்கும் தயாராக இருந்தார். எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு அவர் தயாராகவே இருந்தார். அதனால் இன்று நாம் திருத்துவது மடல்களையும் ஒரு நல்ல புனிதரையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் விழிப்பாக இருங்கள், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் 1 நாள் 1000 ஆண்டுகள் போலவும் இருக்கும் என்று நாம் இந்த பொது திருமுகத்திலே பார்க்கின்றோம். எனவே நாம் ஒன்று நினைக்கின்ற பொழுது கடவுள் வேறு ஒன்று நினைக்கின்றார். நம்முடைய அந்த விசுவாசத்தின்காக கடவுள் எதை வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே அழகை நம்மை சோதிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். நம்முடைய துன்பங்கள் என்று நாம் நினைக்கின்றவை பெரிதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு நாளாக சுருங்கி போகின்றது. நாம் நன்மை என்று நினைக்கிறது சிறிதாக இருந்தாலும் அது கடவுள் 1000 ஆண்டுகள் போல அந்த நன்மையை பெரிதாக்க வல்லவராக இருக்கின்றவர். எனவே நாம் இந்த 10 தோழியர்களுடைய ஓமையை பார்க்கின்ற பொழுது நாம் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். நன்மையை செய்வதற்கு நாம் தயங்காமல் இருக்க வேண்டும். நன்மையை செய்வதற்கு நாம் அந்த நேரத்தில் நாம் உடனே செய்து முடிக்க வேண்டிய நன்மையாக நாம் அதை கருதுவோம். நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது அந்த நன்மையை பிறகு செய்ய முடியாமல் போகின்றது. ஒரு நபருக்கு உதவி செய்ய ஒரு நேரத்தில் தயங்கினால் அந்த நன்மை பிறகு நிச்சயமாக அது செய்து முடிக்கப்படாமலே போய்விடும். எனவே அந்த ஒரு சிந்தனையோடு நாம் எப்போதும் நன்மை உடனடியாக செய்வோம். கடவுளுடைய அந்த ஒரு பெரிய கொடையை நாம் செய்து முடிக்க எல்லாம் ஆயத்தங்களை நாம் உடனே செய்வோம். நாம் வாழ்ந்து கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து வாழ்வாக்குவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மெத்தன போக்கோடு இல்லாமல் நன்மைகளை அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கிருபையை தாரும். தயாராக தயாரிப்போடு ஆயத்தமாக இருந்து செய்து முடிக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும். பிறரையும் அந்த வழியில் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமீன்.